ஹிண்டோரோட பிராண்ட். சரிங்க, நியம் தான் வந்து ஹிண்டோரை இட்டாலியன் கலெக்ஷனாக மாற்றிருக்காங்க. ஸ்டார்டிங் ரேஞ்ச் 2x2 சைஸு, ஸ்கொயர் ஃபீட் ரேட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 58 இருக்குது. ப்ளஸ் இது வந்து ராக்கெட் சீரீஸ்னு சொல்லுவாங்க. பேட்டர்ன் நல்லா ரஃபாக இருக்கும். பாத்ரூம் கொடுக்கும்போது நம்ம வயசானவங்களாலும் போட்டாலும் பயோடாமல் குளிக்கலாம். இதெல்லாம் கொஞ்சம் ப்ரீமியம் கலெக்ஷன், கிளிட்டரிங் நல்லாயிருக்கும். இதெல்லாம் போயிடுமான்னு கேட்பாங்க சார் கஸ்டமர். இதை லைஃப் லாங் எப்படி நம்ம போடுறோமோ அதே மாதிரி தான் இருக்கும். 8x4 சைஸ், ஜாயின்ஸ் அதிகமாக வரக்கூடாதுன்னா இந்த ஒரு ஸ்லாபை வந்து நம்ம அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். இதுவும் 4x2 தான், நம்ம இப்படி கட் பண்ணி போட்டிருக்கோம் பாருங்கள். ஹைலைட்டர் இந்த காம்பினேஷன் நல்லாயிருக்கும். இதெல்லாம் மோஸ்ட்லி அதிகமாக ஃபாஸ்ட் மூவிங் டிசைனே இது தான் சார். இந்த ஆஃபர் ப்ரைஸ்னு இதில் போட்டிருக்கீங்க இல்லையா சார், 94 அப்புறம் ஆஃபர் 18, ஓகே அந்த ப்ரைஸுக்கு தான் கொடுக்குறீங்களா? இல்லை இது பார்த்தீங்கன்னா எம்ஓபி ப்ரைஸ்னு சொல்லுவாங்க சார். இப்போ 80 இருக்குதுன்னா இப்போ 67 ரூபா, 65 அது வரைக்கும் நம்ம கஸ்டமருக்கும் நல்லா ப்ரைஸிங் பண்ணி கொடுக்கலாம். எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம அபி வைரவன் பிளம்பிங் கம்பெனி அப்படின்ற ஷோரூமை தான் பார்க்க போகிறோம். இந்த ஷோரூமில் டைல்ஸு, சானிடரி வேர்ஸு, பாத்ரூம் அண்ட் கிச்சன் ஃபிட்டிங்ஸு, டேப்ஸு இதெல்லாமே வந்து சேல் பண்ணுறாங்க. அதுவும் ஹோல்சேல் ப்ரைஸில். இப்போ உங்கள் வீடு வந்து ஒரு டைல்ஸ் போகிற ஸ்டேஜில் இருக்குது அப்படின்னா நீங்கள் பாத்ரூம் ஃபிட்டிங்ஸும் வாங்குவீங்க, சானிடரி வேர்ஸு இதெல்லாமே வாங்குவீங்க. அது எல்லாமே ஒரே இடத்துல வாங்கணும் அப்படின்னா இந்த ஷோரூமில் வந்து வாங்கலாம். எதனால் இந்த ஷோரூம் வந்து வாங்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து 30-50% வரைக்கும் டிஸ்கவுண்ட் இப்போ கொடுத்துட்ருக்குறாங்க. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம அவங்களுடைய டைல்ஸ் என்ன மாதிரியான டிசைனில் கொடுக்குறாங்க, என்ன ப்ரைஸ் ரேஞ்சிலேருந்து கொடுக்குறாங்க அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் வீடியோவில் தான் அவங்களுடைய சானிடரி வேர்ஸ், பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் இதெல்லாம் பார்க்க போகிறோம். நம்ம பார்க்க போகிறது நியாம்னு ஒரு பிராண்டு, ஹிண்டோரோட பிராண்டு. சரி, நியாம் தான் வந்து ஹிண்டோர் இட்டாலியன் கலெக்ஷனாக மாற்றிருக்காங்க. 2x2 சைஸ், 2x2லாம் உங்களுக்கு ரேஞ்சு, ஸ்டார்டிங் ரேஞ்ச் 2x2 சைஸு. ஸ்கொயர் ஃபீட் ரேட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 58 இருக்குது இப்போ ஸ்கொயர் ஃபீட் ரேட்டு. இல்லை அதில் உள்ள கலெக்ஷன்ஸ் இதில் கிளாஸி வரும், மேட்டு வரும், ரஸ்டிக் சீரீஸும் இருக்குது இதில். நெக்ஸ்ட் வந்து இந்த உட்டன் சீரீஸ், இதெல்லாம் உட்டன் பேட்டர்ன். நேச்சுரல் உட்டு எப்படி இருக்கோ அதே மாதிரி நம்ம டைல் அரியெல்லாம் கொடுத்துருப்பாங்க. இதெல்லாம் உங்களுக்கு 58 இப்போ ஸ்கொயர் ஃபீட் ரேட் இருக்குது. இதெல்லாம் வந்து மொசைக் பேட்டர்ன், இப்போ நார்மல் மொசைக் பேட்டர்ன் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து நம்ம டைலில் ஃபினிஷ் கொண்டு வந்திருப்பாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா 76 ஸ்கொயர் ஃபீட் ரேட்லேருந்து இருக்கும். இதெல்லாம் வந்து மொராக்கன் டிசைன்ஸ், மொராக்கன் டிசைன்ஸ் உங்களுக்கு பூ இந்த எங்கெங்க யூஸ் பண்ணலாம்னா இப்போ பெட்ரூம் பேக் சைடு, சிக்னேச்சர் வாலு இதிலே வந்து மேட் ஃபினிஷும் வரும். இது ஸ்டார்டிங் ரேஞ்ச் வந்து உங்களுக்கு 68 பர் ஸ்கொயர் ஃபீட்லேருந்து இருக்குது. இதில் இதில் ரஸ்டிக் சீரீஸ், இதெல்லாமே ரஸ்டிக் சீரீஸ். இது பார்த்திங்கன்னா பால்கனி, போர்ட்டிகோ அந்த மாதிரி இடத்துக்கெலாம் யூஸ் பண்ணலாம். தண்ணி பட்டாலும் உங்களுக்கு ஒழுக்காது அதிகமாக. இது வந்து கார் பார்க்கிங் டைல்ஸ், கார் பார்க்கிங் வந்து 12 திக்னஸ். இது எல்லாமே போர்ட்டிகோ, கார்டன் ஏரியாவுக்கு அந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். ரூஃப் மொட்டை மாடி கூட நம்ம யூஸ் பண்ணலாம் சார். இதெல்லாம் வந்து உங்களுக்கு 55 பர் ஸ்கொயர் ஃபீட் ரேட் வந்து இருக்குது. இது வந்து பிளாங்க்ஸ்னு சொல்லுவாங்க, 4 ஃபீட் பை 8 இன்ச்சஸ் இதெல்லாம் வந்து 130 அந்த ரேஞ்சிலேருந்து பர் ஸ்கொயர் ஃபீட் வரும். ஒரு பாத்ரூம் ஏரியா கவர் பண்ணோன்னா உங்களுக்கு இப்போ மிடில் ஏரியா அந்த கன்சில் டேங்க் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஏரியாவில் மட்டும் நம்ம ஹைலைட்டர் மாதிரி போட்டு சுற்றி வாழ்க்கு நம்ம இந்த மாதிரி லைட் கொடுத்துக்கலாம். சேம் இதே வந்து கண்டினியூ பண்ணிக்கலாம் ஃப்ளோரிங் கூட, என் வழுக்கும் ஒழுக்காது. இதில் ஒரு 5-6 கலெக்ஷன் இருக்குது பிளாங்க்ஸ்லேயே. இதெல்லாம் வந்து 130 பர் ஸ்கொயர் ஃபீட் வரும். இதே ஒரு 10 பாத்ரூம், 20 பாத்ரூம் பில்டருக்கு அதிகமாக எடுக்கிறாங்க ப்ராஜெக்ட்ஸ் விலாஸ் இருக்கும்போது இதுலேருந்து நல்ல டிஸ்கவுண்ட்ஸ் பண்ணி தரலாம். இது வந்து 6x4 நிறைய பிராண்டில் இருக்காது, நம்ம ஹிண்டோர் பிராண்டில் பண்ணிகிட்ருக்கோம். இதில் வந்து 150 வரும் பர் ஸ்கொயர் ஃபீட் ரேட்டு. இதெல்லாம் வந்து ஃபுல் பாடி டைல். ஃபுல் பாடினா என்னென்னா உங்களுக்கு டாப் டு பாட்டம் வரைக்கும் ஒரே கலர் பிக்மெண்ட் இருக்கும், ஹோமோஜினியஸ் பாடின்னு சொல்லுவாங்க. இதில் வந்து கிளாஸி வரும், ரஸ்டிக் ஃபீல் வரும், அப்புறம் வந்து மேட் ஃபினிஷ் வரும். இப்போ அதிகமான ஷோரூமு, கார் ஷோரூமு, நம்ம அதிகமான ஒரு வாக்கிங் ஏரியா எங்கெங்கே யூஸ் பண்ணுறோம், மால்ஸ் அந்த மாதிரி இடத்துக்குலாம் நம்ம ரெக்கமெண்ட் பண்ணலாம் சார். போர்ட்டிகோ இன்க்ளூடிங் போர்ட்டிகோ, ஆமாம். இது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் பாடி இருக்கும். இது இங்கே இருக்குது பாருங்கள், டாப் டு பாட்டம் வரைக்கும் 10 mm திக்னஸும் உங்களுக்கு அவ்வளோ சீரம் தெரியாது, நல்லா லைஃப் வரும், ஹார்ட்னஸ் அதிகம். இதில் வர கலர்ஸு 4x2 வரும், 2x2 வரும். இதில் நிறைய கலர்ஸ், ஒரு 6-7 கலர்ஸ் வருது சார் இதில். ஸ்டார்டிங் ப்ரைஸ் வந்து 2x2 எடுத்திங்கன்னா 94 பர் ஸ்கொயர் ஃபீட்டு கொடுக்கலாம். அப்புறம் வந்து 4x2 பார்த்தீங்கன்னா 140 அந்த ரேஞ்ச் வந்து பர் ஸ்கொயர் ஃபீட் கொடுக்கலாம். பாத்ரூமுக்கு நம்ம இந்த மாதிரி சஜஷன் கொடுக்கலாம். இது வந்து ராக்கெட் சீரீஸ்னு சொல்லுவாங்க. பேட்டர்ன் நல்லா ரஃபாக இருக்கும். பாத்ரூம் கொடுக்கும்போது நம்ம வயசானவங்களாலும் போட்டாலும் பயோடாமல் குளிக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம புதுசாக இப்போ இது நியூ லான்ச் சார், புதுசாக வந்தது டபுள் சார்ஜ்னு சொல்லுவாங்க. டபுள் சார்ஜ் கலர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3-4 mm வரைக்கும் அந்த கலர் பிக்மெண்ட் இருக்கும், அவ்வளோ சீரம் தெரியாது. நம்ம கமர்ஷியலில் அதிகமாக யூஸ் பண்ணலாம். ஸ்டார்டிங் ரேஞ்ச் வந்து 56 வந்து பர் ஸ்கொயர் ஃபீட் ஆகிட்டு இருக்குது. இதில் ஒரு 6-7 கலர் வருது, டார்க் கலர் ஒரு 4 வருது,
லைட் கலர்ஸ் ஒரு நாள் வருது சார். அதில் இப்போ அதிகமாக நம்ம கவர்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ்லாம் அதிகமாக கேட்பாங்க, அந்த டபுள் சார்ஜ் கொடுங்கன்ட்டு. அவங்களுக்கு நம்ம இதை ரெக்கமெண்ட் பண்ணலாம். 4x2 நம்ம மார்க்அப் பண்ணால் இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ மார்க்அப்னால் இப்போ லைட்டு டார்க்கு இந்த மாதிரி கம்பைன் பண்ணி போட்டிருக்கோம். சில கான்செப்டில் வரும். இப்போ இது இருக்குது பாருங்கள், ஹைலைட்டர் அண்ட் லைட்டு. இப்போ ஹைலைட் ஏரியா பார்த்திங்கன்னா நம்ம ஷவர் என்க்ளோஸர் ஒரு கிளாசெட் அந்த மாதிரி ஏரியாவில் நம்ம ஹைலைட் யூஸ் பண்ணிக்கலாம். மற்ற ஒரு 3 walls இந்த மாதிரி நம்ம லைட் ஷேட் போட்டுக்கலாம். சேம் இதே கூட நம்ம கண்டினியூ பண்ணிக்கலாம். ஒரு பெரிய பாத்ரூம் அந்த மாதிரி இருந்ததுன்னா இதை கண்டினியூ பண்ணிக்கலாம். சில பேர் வந்து 4x2 வேண்டாம், எனக்கு 2x2 கொடுங்கன்னு வாங்க. அவங்களுக்கு அந்த மேட்ச் பண்ணி நம்ம கொடுத்துடலாம் ஆண்டிஸ்கேட். இது எல்லாமே அப்படியே செட்டாக வருதுங்களா? ஆ, இது ஒரு செட்டு சார். இது உங்களுக்கு 95 rupees வந்து இப்போ ஸ்கொயர் ஃபீட் இருக்குது. இதுவும் அதே மாதிரி ஹைலைட்டர் லைட்டு தனித்தனி தீமாக வரும். வால் அண்ட் ஃப்ளோர் ரெண்டுமே போடலாம். இப்போ ஒரு வெரண்டாக்கு அந்த மாதிரி போடுறாங்க, ஒரு ஹாலுக்கு போடுறாங்க அப்படின்னா இதை ஃபுல்லாக போட்டுருவாங்க சார். இது சென்டராக மட்டும் ஒரு டீப்பாக யூஸ் பண்ணுறாங்க, ஒரு சோஃபா யூஸ் பண்ணுறாங்க வச்சுங்களா, அந்த ஏரியாவில் மட்டும் நம்ம ஹைலைட்டர் போட்டியும் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. இதுவும் அதே மாதிரி ஹைலைட்டர் அண்ட் லைட்டு. இது பாத்ரூம் கொடுக்கலாம், ஒரு ஹோம் தேட்டர் பாக்ஸ் பேக் சைடு, ஒரு சிக்னேச்சர் வாலு அந்த மாதிரி ஏரியாவுக்கும் கொடுக்கலாம். இதெல்லாம் கொஞ்சம் ப்ரீமியம் கலெக்ஷன், மற்ற பிராண்ட்ஸில் இந்த மாதிரி இருக்காது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கார்விங் சீரீஸ்னு சொல்லுவாங்க, கிளிட்டரிங் நல்லாயிருக்கும். இதெல்லாம் போயிடுமான்னு கேட்பாங்க சார் கஸ்டமர்ஸ். இதெல்லாம் லைஃப் நல்லாயிருக்குமா, இதெல்லாம் சீக்கிரம் யூஸ் பண்ண முடியுமா, யூஸ் பண்ணால் இதெல்லாம் கலர்ஸ் போயிடுமான்னு கேட்பாங்க. இதை லைஃப் லாங் எப்படி நம்ம போடுறோமோ அதே மாதிரி தான் இருக்கும். இதெல்லாமே மெட்டாலிக் சீரீஸ். இது பார்த்திங்கன்னா ஷைனிங் நல்லாயிருக்கும், கிளிட்டரிங் நல்லாயிருக்கும். பார்க்க அந்த ஃபோக்கஸ் லைட்டு எல்இடிலாம் போடும்போது நல்லா பிரைட்னஸ் அதிகமாக இருக்கும், நம்ம நல்லா ரிச் லுக் கொடுக்கும். இது வந்து 4x2 சைஸு. இது ஒரு தீம். இதுவும் பாத்ரூம் யூஸ் பண்ணலாம். இதெல்லாம் அரௌண்ட் ஒரு 75 அந்த ரேஞ்சிலேருந்து ஸ்டார்ட் ஆகும் சார். இது வந்து சுகர் ஃபினிஷ். இந்த மெட்டாலிக் காப்பர் பாருங்கள், நல்லா பளிச்சுன்னு இருக்கும் லைட்டிங் போடும் போது. இதில் ஒரு கிச்சன் வால்க்கும் அந்த மாதிரியும் நம்ம அப்ளை பண்ணலாம். இதெல்லாம் மொசாக் சீரீஸு. இது மாதிரியே உங்களுக்கு 2x2 வரும், 4x2 வரும். இதெல்லாம் கார்விங் சீரீஸ். இப்போ நேச்சுரல் உட்டு மாதிரியே கேட்பாங்க, அவங்களுக்கு நம்ம இது கொடுக்கலாம். 4x2 இருக்குது, 2x2 உங்களுக்கு முன்னாடி காமிச்சது தான். இது 94 rupees வரும் பர் ஸ்கொயர் ஃபீட் ரேட். இதெல்லாம் க்ளீனிங் ஈஸியானு கேட்பாங்க. இது பார்த்திங்கன்னா மேலே ஒரு கிளாசி கோட்டிங் இருக்கும், அதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு அழுக்கும் ஒட்டாது, ஈஸி டு மெயின்டெனன்ஸ். இது 4x2 ரஸ்டிக் ஃபீல். இப்போ 8x4 போடுறவங்களுக்கு பெரிய பாத்ரூம் 4x2 கொடுக்கலாம். இது பிளாக் கலர் தீம். இதெல்லாம் வந்து ஸ்லிம் டைல். இது வந்து பார்த்திங்கன்னா 5mm திக்னஸ் தான் இருக்கும். இதை வந்து நம்ம ஃப்ளோருக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறதுல வால் ஒன்லி. வால்க்குனா உங்களுக்கு வெரண்டா வாலு, வெளியே அவுட்டோர் எலிவேஷன் வாலு அந்த மாதிரி இடத்துக்குலாம் யூஸ் பண்ணலாம். நேச்சுரல் மார்பிள் மாதிரியே இருக்கும் இந்த தீம். இப்போது திக்னஸ் கம்மின்றதால ரேட்டு ரேட்டு அதிகமாக இருக்கும் சார். இது பார்த்திங்கன்னா 156 rupees வரும் இப்போ ஸ்கொயர் ஃபீட் ரேட்டு. இது ப்ரொடக்ஷனோட குவாலிட்டி அந்த மாதிரி, அதனால தான் இந்த காஸ்ட். மற்றபடி நார்மல் 4x2 எடுத்திங்கன்னா உங்களுக்கு 70 rupees வந்து இப்போ ஸ்கொயர் ஃபீட் ரேட் இருக்குது. இதுவும் 4x2 சைஸு. நம்ம கட் பண்ணி ஒரு டிசைன் மாதிரி பேட்டர்ன் மாதிரி போட்டிருக்கோம். ஹைலைட்டர் அதே மாதிரி 4x2 சைஸ் நம்ம எப்படியோனா கட் பண்ணி யூஸ் பண்ணலாம் சார். ப்ளூ அண்ட் ஒயிட் காம்பினேஷனில் இதுவும் 4x2 தான் நம்ம எப்படி கட் பண்ணி போட்டிருக்கோம் பாருங்கள். ஹைலைட்டர் எந்த ஷேப்பில் வேணும் நம்ம கட் பண்ணி நம்ம ஹைலைட்டரை யூஸ் பண்ணலாம். அதை அந்த அதை காண்பிக்கிறதுக்காக நம்ம போட்டிருக்கோம். இந்த காம்பினேஷன் நல்லாயிருக்கும். இதெல்லாம் மோஸ்ட்லி அதிகமாக ஃபாஸ்ட் மூவிங் டிசைனே இது தான், டார்க்கு லைட்டு. இது பிளாக் அண்ட் ஒயிட் கான்செப்ட் கேட்குறவங்களும் கொடுக்கலாம் சார். நல்லா ஃபாஸ்ட் மூவிங் டிசைன். இதோட வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா லே பண்ண ஃபோட்டோஸ் எல்லாமே இருக்கும். மோஸ்ட் ஆஃப் த டிசைன்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு மார்பிள் டிசைன் பேட்டர்ன் மேக் பண்ணி தான் இருக்கும். இப்போ மார்பிள்னு எடுக்க போனீங்கன்னா எப்படியும் ஒரு ஸ்டோன் 250 to 300 rupees வரும் ஸ்கொயர் ஃபீட் ரேட். அந்த பேட்டர்ன் நம்ம டைலில் கொடுக்கறதுனால கொஞ்சம் சீப்பாக இருக்கும் ரேட்டு. இதெல்லாம் மொசைக் பேட்டர்ன், பழைய சிப்ஸ்ன்னு சொல்லுவாங்க, மொசைக் சிப்ஸ்னு சொல்லுவாங்க, அதே மாதிரி வரும். இது எல்லா ப்ராண்ட்லேயும் வர்றது. பொட்டிச்சினோ மார்பிள் மாதிரி இருக்கும் அந்த டைப்பு. இதெல்லாம் 67 ஸ்டார்ட் ஆகுது. அதான் ப்ரைசிங் 67 rupees வந்து இப்போ ஸ்கொயர் ஃபீட் ரேட் ஸ்டார்ட் ஆகுது. மோஸ்ட்லி 90% ஸ்டாக் ரெடியாக இருக்கும் நம்ம. இல்லைங்க டிஸ்பிளே போட்டுருக்கு 90% ரெடியாக இருக்கும். மற்றது வந்து அகைன்ஸ்ட் ஆர்டர் மாதிரி ஒரு 25 to 30 days அரேஞ்ச் பண்ணி கொடுத்துடலாம். அந்த டைல்ஸு மற்ற பொருள் எல்லாமே ஒரே டைமில் டெலிவரி பண்ணிவிடுவீங்களா? ஆ, பண்ணலாம் சார். ஸ்டாக் உடனே இருந்ததுன்னா சப்ளை வந்து இன்றைக்கே கொடுத்துருவோம் சார். இந்த ஆஃபர் ப்ரைஸ்னு இதில் போட்டிருக்கீங்க இல்லையா சார், 94 அப்புறம் ஆஃபர் 18, ஓகே அந்த ப்ரைஸுக்கு தான் கொடுக்குறீங்களா? இல்லை, இது பார்த்தீங்கன்னா எம்ஓபி ப்ரைஸ்னு சொல்லுவாங்க சார். எம்ஓபினா மேக்ஸிமம் ரீட்டெயில் ப்ரைஸ் ஆஃப் ஆப்ரேட்டிங் ப்ரைஸ். இந்த ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதை விட அதிகமாக விற்கக்கூடாதுன்றதுக்காக நம்ம இதை போட்டிருக்கோம் சரிங்களா. இப்போ என்னென்னா, இப்போ ஒரு 10 villas எடுக்கிறாங்க, ஒரு 10 ஒரு 5 bathroom எடுக்கிறாங்க அப்படின்னும் போது இதுலேருந்து நம்ம டிஸ்கவுண்ட் நல்லா கம்மி பண்ணி கொடுக்கலாம்.
இப்போ 80 ரூபான் இருக்குதுன்னா இப்போ ஒரு 67 ரூபா 65 அது வரைக்கும் நம்ம பில்டருக்கும் பில்டருக்கு ஏற்ற மாதிரி ஒரு 10 வீலாக எடுக்கிறாங்கன்னா அதுக்கு ப்ரைஸ் நல்லா பெஸ்ட் ப்ரைஸ் இருக்குது. அப்புறம் என் கஸ்டமருக்கும் நல்லா ப்ரைஸிங் பண்ணி கொடுக்கலாம் சார். அப்போ பெரிய ஏரியா எடுத்தாங்க அப்படின்னா? ஆமாம் சார். எங்கேருந்து டெலிவரி பண்ணுறீங்க சார்? டெலிவரி பார்த்தீங்கன்னா நம்ம ராமபுரம் வந்து சானிட்ரி வேர் ஃபிட்டிங்ஸ்லாம் இருக்கும் சார், அங்கேருந்து நம்ம கொடுக்கலாம். சில பேர் சிட்டிலேருந்து அவுடோர் வச்சுருப்பாங்க. இப்போ டெலிவரினா எப்படி இன்றைக்கி கேட்டாங்கன்னா நாளைக்கு கொடுப்பாங்க. நம்ம இன்றைக்கி மார்னிங் சொல்லும் போது ஈவினிங்குள்ளே நம்ம டெலிவரி கொடுத்துடலாம். வானகரம் பார்த்தீங்கன்னா நம்மளோட டைலோட குடோன் இருக்குது, நம்ம பெரிய குடோனு, அங்கேருந்து நம்ம சப்ளை கொடுக்கலாம். இது பார்த்தீங்கன்னா 8x4 சைஸ். இது வந்து இட்டாலியன் மார்பிள் ஃபினிஷ் வரும் சார். இப்போ சில பேர் உங்களுக்கு ஜாயின்ஸ் அதிகமாக வரக்கூடாது, எனக்கு 2x1 12x18 யூஸ் பண்ணும்போது ஜாயின்ஸ் அதிகமாக வரக்கூடாதுன்னா இந்த ஒரு ஸ்லாபை வந்து நம்ம அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். நிறைய பேர் 8x தான் போடுவாங்க, கரெக்டாக ஒரு ஸ்லாப் உங்களுக்கு செட் ஆகிடும். இது வால் அண்ட் ஃப்ளோர் ரெண்டுமே யூஸ் பண்ணலாம் சார். இதெல்லாம் ஸ்டார்டிங் ரேஞ்ச் வந்து 280 ரூபீஸ் வந்து பர் ஸ்கொயர் ஃபீட் ரேட் இருக்குது. இதிலே மார்பிள் இதெல்லாமே உங்களுக்கு மார்பிள் பேட்டன் தான். இதை நீங்கள் மார்பிள் எடுக்க போனோம்னா எப்படி ஒரு 250 ரூபீஸ் வரும் பர் ஸ்கொயர் ஃபீட் ரேட்டு. அதில் நம்ம செலவு பண்ணுறதை நம்ம டைல்ஸ் வாங்கி நம்ம லே பண்ணிக்கலாம். இதெல்லாமே ஆனெக்ஸ் ஓஷன் ஆனெக்ஸ் அந்த டிசைன் மாடல். இப்போ சி ஆனெக்ஸ் என்ன கலரில் இருக்கோ அதே கலர் ப்ளூவில் நிறைய பேர் விரும்புவாங்க ப்ளூ கலர்ஸ். இந்த டைல் ரொம்ப லாங்காக இருக்கிறதால பிரேக் ஆகாதா? ஆகாது சார், இதெல்லாம் ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். 9mm திக்னஸ்ஸு, ஃப்ளெக்சிபிளாக இருக்கும், எல்லா சைடும் உங்களுக்கு ஈஸியாக பாண்ட் ஆகும். மார்க்கெட்லேயே குறைஞ்ச ப்ரைஸ் கொடுக்குறது நம்ம தான். 8x4 240 220 அந்த ரேஞ்சிலேருந்து மாடல்ஸ் வரும். இது வந்து ப்ரௌன் காப்பர் டிசைன் சொல்லுவாங்க சார், நல்லா யூனிக்காக இருக்கும். இதெல்லாம் வந்து ஆர்கிடெக்ட் அதிகமாக லைக் பண்ணுவாங்க இந்த மாதிரி டிசைன்ஸு, இந்த பிளாக்கில் வித்து காப்பர் டிசைன். இதெல்லாம் வந்து நம்ம மொத்த பிராண்டில் இல்லாத கலர்ஸ் எல்லாமே. இது பிளாக்கில் கேட்பாங்க சில பேர் மார்பிள் டிசைனோட வேணும்ன்ட்டு. இது வந்து 8x4 சைஸு. இது வந்து 80x160. இப்போ 8x4 பார்த்தது ஃபஸ்ட்டு. இது வந்து 5.5x2.5 வரும். இது ஸ்டார்டிங் வந்து 107 பர் ஸ்கொயர் ஃபீட் ரேட்டு. இதெல்லாம் ஒயிட் மார்பிள் டிசைன். அதான் மற்ற பிராண்ட்லேயும் நம்ம கிளாசினஸ், மற்ற பிராண்டுக்கும் ஹிண்டுவர்க்கும் என்ன டிஃப்ரெண்ட்னா கிளாசினஸ் அதிகமாக இருக்கும். இதெல்லாமே உங்களுக்கு போரஸ் கிடையாது, இது வெட்டிஃபைட் பாடினால 0.5% உங்களுக்கு வாட்டர் அப்சர்வேஷன். போரசிட்டி சுத்தமாக கிடையாது, உள்ளே எந்த ஒரு கரையும் உள்ளே இறங்காது, ஸ்ட்ரெயின் ஃப்ரீ கூட. இதில் அதிலே வர மேட் ஃபினிஷ் கிரே பீச் கலர் எல்லா கலரும் இதில் கிடைக்கும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது 2x2. இதெல்லாமே வந்து 2x1 சைஸ், 2x1 வால்டைல். பாத்ரூம் வால்டைலாம் யூஸ் பண்ணலாம், இல்லை உங்களுக்கு நார்மல் ஒரு பெட்ரூம் பேக் சைடு அந்த மாதிரி சிக்னேச்சர் வால் அந்த மாதிரி இடத்துக்கும் நம்ம யூஸ் பண்ணலாம் சார். இதெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு க்ளீனிங் ஈஸியாக இருக்கும். இதுமாதிரி க்ளாசி டைல் நல்லா எம்பாஸ் டிசைனாக இருக்கும், கொஞ்சம் நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும். இதுக்கு மேட்சிங் ஃப்ளோரும் வந்துடும், எல்லாத்துக்குமே ஹேண்ட் ஸ்கிட் மேட்சிங் ஃப்ளோர் வரும். இது அடுத்தது நெக்ஸ்ட் டிசைன். இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு சுகர் ஃபினிஷ் சொல்லுவாங்க, சுகர் கோட்டிங். இதெல்லாமே இதுக்கும் மேட்சிங் ஃப்ளோர் வந்துடும். இதெல்லாம் ஸ்டார்டிங் இப்போ எம்ஆர்பி பார்த்தீங்கன்னா 112 ரூபீஸ் வரும் பர் ஸ்கொயர் ஃபீட் ரேட்டு. இதில் ஆஃபர் ப்ரைஸ் ஒரு 96 இந்த 80 அந்த ரேஞ்ச் பண்ணலாம். இதுவும் வந்து சுகர் ஃபினிஷ் தான். இதெல்லாமே ஆவரேஜாக ஒரு 76 ரூபீஸ் வந்து பர் ஸ்கொயர் ஃபீட் ரேட் பண்ணித்தரலாம். இது எல்லாத்துக்குமே மேட்சிங் ஃப்ளோர் வந்துடும் செட்டாக. இதெல்லாம் 2x1 சைஸு, பாத்ரூம் டைல் சைஸ். இதெல்லாம் இதில் வர கலெக்ஷன்ஸ் மற்ற ஷாப்பை கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு லக்ஸுரியாக இருக்கும், கலெக்ஷன் நல்லா ப்ரீமியமாக இருக்கும், ப்ரைஸிங்கும் நல்லா பெஸ்ட் ப்ரைஸ் பண்ணி தரலாம். இது வந்து நெக்ஸ்ட் வந்து இந்த க்ளாசி டைல். இதில் மூணாக பிரிப்போம், லைட்டு, ஹைலைட்டர் அண்ட் டார்க். இது செட்டாக வந்து மேட்சிங் ஃப்ளோர் வந்துடும். இதிலே அதில் வர கலெக்ஷன்ஸ். சில பேர் ஒயிட் கேட்பாங்க, ஒயிட் மார்பிள் மாதிரி எனக்கு கொடுங்க, நல்லா பிரைட்னஸ் அதிகமாக வேணும் அப்படின்னா நம்ம ஒயிட் மார்பிளுக்கு இந்த மாதிரி நம்ம சஜஷன் கொடுக்கலாம். இதுக்கு மேட்சிங் ஃப்ளோர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 53 ரூபீஸ் வரும் பர் ஸ்கொயர் ஃபீட் ரேட்டு. இது பீஜு, ப்ரௌனு, ப்ளூ, என்ன கலர் வேணாலும் ஆப்ஷன்ஸ் நிறைய இருக்குது சார். இப்போ இது பாத்ரூம் தான் போடணும்னு கிடையாது, கிச்சனுக்கும் நம்ம யூஸ் பண்ணலாம். இன்டீரியர் பால்கனி வால், ரூம் வால்க்கு, பெட்ரூம் பேக் சைடு எல்லா இடத்துக்கும் நம்ம யூஸ் பண்ணலாம் சார். மற்ற டைல்ஸுக்கும் இதுக்கும் குவாலிட்டி ஏதாவது மாறுமா? குவாலிட்டின்றதை விட ஹார்ட்னஸ் அதிகமாக இருக்கும் சார், அதனால் பிரேக்கேஜஸ் அதிகமாக வராது, வார்பேஜஸ் அதிகமாக வராது.
மற்ற பிராண்டை விட கம்பேர் பண்ணும்போது ப்ரைஸிங்கும் நல்ல பெஸ்ட் ப்ரைஸாக இருக்கும். இது ஸ்டார்டிங் வந்து இது 12x18 வரும். இது வந்து உங்களுக்கு 56 வரும் சார் ஸ்கொயர் ஃபீட் ரேட்டு. இது மேட்சிங் ஃப்ளோரு மேட்சிங் ஃப்ளோரும் சேர்த்து. இது ஆண்டிஸ்கேட். சில பேர் கேட்பாங்க எனக்கு வழுக்கக்கூடாது வழவழன்னு வேண்டானவங்க, இது வந்து டாட் ஸ்டார்ஸாக இருக்குது பார்த்தீங்களா, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆண்டிஸ்கேட். உங்களுக்கு காலை கால் வச்சோன்னா வழுக்காது, கிரிப்னஸ் நல்லாயிருக்கும், அதிகமாக இருக்கும். இதில் கிட்ஸு கேட்பாங்க அனிமேஷன் மாதிரி எதனா 3D ஃபிலிம்ஸ் எதனா இருக்கான்ட்டு, அந்த மாதிரி மாதிரி இருக்க கலெக்ஷன் இருக்குது. இது வந்து கிச்சனுக்கு, கிச்சன் தீம் கேட்பாங்க, காஃபி ஷாப்பு ஃப்ரூட்ஸு அந்த மாதிரி. இது 2x1 சைஸு. இது வந்து உங்களுக்கு 75 rupees வரும் ஸ்கொயர் ஃபீட் ரேட்டு. இல்லை அதில் உள்ள ஆண்டிஸ்கிட் டைல்ஸ் எல்லாத்துக்கும் மேட்சிங் வந்து ஆண்டிஸ்கிட் டைல் வந்துடும். இந்த வீடியோவில் நீங்கள் நிறைய டைல்ஸோடைய டிசைன் எல்லாம் பார்த்துருக்கலாம். அதோட டிஃப்ரெண்ட் சைஸில் வேறு இருக்குது, நிறைய சைஸில் இருக்குது. 2x2லேருந்து 8x4 வரைக்குமே நிறைய டிசைன்ஸ் இவங்க வச்சுருக்காங்க. மற்ற இடங்களில் நம்ம பார்க்காத நிறைய டிசைன்ஸ் இந்த ஷோரூமில் இருக்குது. நீங்கள் ஒருவேளை உங்கள் வீட்டுக்கு டைல்ஸு, சானிடரி வேர்ஸு, பாத்ரூம் ஃபிட்டிங்ஸு, கிச்சன் ஃபிட்டிங்ஸு, டேப்ஸ் இதெல்லாம் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த ஷோரூமுக்கு தாராளமாக ஒரு தடவை வந்து பார்க்கலாம். உங்களுடைய பிரான்ச் சென்னையிலே 3 இடங்கள் இருக்குது. அதனுடைய அட்ரஸ்ஸு, கான்டாக்ட் நம்பர் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி கூட என்கொயரி பண்ணிவிட்டு நீங்கள் அப்புறம் வரலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும், பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதோட உங்கள் கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி.